Training students, today we will see the Hindu analysis of 2012-2018 and then today's paper too. First we will go from the yesterday's paper. Editorial alla onnu mattum dhaan, the transgender pathi. So today is also there, so we will discuss there too. So 9% growth, the first page la irukku the news, yesterday's paper la. 9% growth by 2022 must be generated by Nidhi Aayog. So idu 3-year ஆக்ஷன் பிளான்ன்றாங்க பை த நிதி ஆயோக் ஃபார் த டெவலப்மெண்ட். இல்லைன்னா இந்தியாவில் ஜாப் க்ரோத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ஜிடிபி லெவலில் இந்தியா வந்து 9% மேலே போகிறதுக்குமான ஒரு டிக்ளரேஷன் இல்லைன்னா ஒரு ரெசல்யூஷன்ன்றாங்க. இதில் என்னென்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறது லைக் விச் மீன்ஸ் தே வில் கோ ஃபார் கிரியேட்டிங் லாட் ஆஃப் கோஸ்டல் ஷிப்பிங், அப்புறம் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் டெவலப்மெண்ட், அப்புறம் அக்ரிகல்ச்சரில் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், அப்புறம் பாரத் நெட் கம்யூனிகேஷன் பர்பஸ் ரூரல் ஏரியாவில் கம்யூனிகேஷன், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது ஒன்று ரோடு ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லெவலில் லைக் ஏபிஎம்சி மார்க்கெட்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா இந்தியா வில் க்ரோ இன் 2022 9% க்ரோத்துக்கு நேரம் ஜிடிபி க்ரோத் வந்து 9% இருக்கும், ப்ளஸ் ஜாப் கேட்டகரி வந்து உங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் எஸ்டர்டேஸ் நிதி ஆயோக் ரிப்போர்ட்டை பற்றி. சரியா, நெக்ஸ்ட் நியூஸ், த பில் பேனிங் கமர்ஷியல் சரோகேசி பில் பாஸ்ட் இந்த லோக்சபா. நாம் சரோகேசி பில்லை பொறுத்தவரைக்கும் சரோகசி பில் கமர்ஷியல் சரோகசி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் டிமாண்ட் ஆஃப் சரோகேட் மதர்ஸ் ஏன்னா அப்படின்றப்ப ஃபாரின் கண்ட்ரீஸில் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் சைல்டு. இல்லைன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வீக்காக இருக்கு அப்படின்றப்போ தே வில் ஆப்ட் ஃபார் சரோகேட் மதர். அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தியா வந்து ரொம்ப சீப்பராக இருக்கிறனால எவ்ரி ஒன் இஸ் கம்மிங் டு இந்தியா and hiring a surrogate mother, then they are having their adopting baby eduthukranga. So adukku vandu nareya panam kudukapadu, appo india la adu or vyaparama nadandittu irukku. So idu pengala romba exploitation, pengaloda human rights violation, empowerment thadukudu. So idukku avanga virumbi dhaan poranga, irundhalum it's like indirect exploitation appindranga. Appo idha thadukkuradhukku we created a bill that is called as banning the commercial surrogacy. Ipo surrogate mother is allowed. Ipo you people are not able to get a child, then you can have surrogate mother from your relation itself. Hire பண்ற வாய்ப்பெல்லாம் கிடையாது, விரும்பி அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும், அது பிளட் ரிலேஷன்ல ஒரு இருக்கிறவங்க மட்டும்தான் சரோகேசி பாலிசியில சேர்க்க முடியும். அப்படி யாராவது இதை வயலேட் பண்ணாங்க அப்படின்னா 10 years imprisonment and then 10 lakh fine. So these are the things where mentioned in Lok Sabha la pass aayirukku, then it will move to Rajya Sabha, we will wait and see. Then ISRO's angry bird takes to the skies, GSAT-7A. It's an angry bird la. So you people know air to air communication, air to air appadina aircraft, ஏர்க்ராஃப்ட் டு ஏர்க்ராஃப்ட் கம்யூனிகேஷன். இப்போ உங்களுக்கு படைகளில் ஏர்ஃபோர்ஸ் இஸ் அ பிக் ஒன் நவ், ஏர்ஃபோர்ஸ் படையில் மில் லைக் ஆர்மி எவ்ரி திங் இஸ் பிக் ஒன், பட் ஏர்ஃபோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைக் ஸ்பீடி எக்ஸ்பெடிஷன் பண்ணுறதுக்கு. அப்படின்றப்போ ஏர்ஃபோர்ஸ்க்கு கண்டிப்பாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட், ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஹில் ஏரியா டெரைன் ஏரியாலாம் போகும்போது. அப்போது இதில் யூ ஆர் யூஸிங் சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்டில் இருந்து இன்னொரு ஏர்க்ராஃப்ட் கனெக்ட் பண்ணுறது, அது மாதிரி ஏர்க்ராஃப்ட்லேருந்து கிரவுண்ட் பேஸை கனெக்ட் பண்ணுறது. 70% இது சேட்டலைட் ஃபார் திஸ் ஏர்ஃபோர்ஸ் மானிட்டரிங் பண்ணுறது எல்லா பர்பஸுக்கும் இந்த ஏர் இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் GSAT-7A அதோட பிள்ளைங்க. சரியா, இது டே பிஃபோர் எஸ்டர்டே இட் வாஸ் லான்ச். அண்ட் தென் நெக்ஸ்ட் 25% இட் வில் ஹெல்ப் ஃபார் ஆர்மியோட பேஸஸை லைக்
communication purpose, ground level, இல்லைனா வேற communication, base கூட communication பண்ணுறது. ஸோ இட் வில் ஹெல்ப். ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் ஆங்கிரி பேட் டேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் சுவாமிநாதன் டிஸ்டன்சஸ் இன்சல்ட் ஃப்ரம் தி ஜிஎம் கிராப்ஸ். இது ஆல்ரெடி அவர் ஜிஎம் கிராப்ஸ் வந்து இட் இஸ் நாட் கிவிங் ஹை ஈல்ட், அதை அவர் எழுதிருந்தார், இப்போ அதை விட்ரா பண்ணிக்கிட்டு. அப்புறம் the right is behind the behind us Ansari's mom. So today there is an article too, so we will go by there. So yeah, that's all about yesterday's news. I hope everything is covered. These two. சரி, இதை நான் வந்து எடிட்டோரியலாக சொல்கிறேன், டுடேஸ் எடிட்டோரியலாக. தென் ஸோ திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ராஜ்யசபா ராக் ஃபார் த செவன்த் டே வித்வுட் எனி பிஸ்னஸ் ப்ராசஸ், ஃபுல்லாக ஷட் அவுன். த யூஎஸ் அனௌன்ஸ் சிரியா ட்ரூப்ஸ் டு பி ஃபுல் புல்ட் அவுட். அப்படின்னா யூஎஸோட ஆர்மி சிரியாவில் நிறைய லைக் கிளர்ச்சிகள் அடக்கிறதுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, இன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ திருப்பி என்ன அப்படின்னா, ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் அடக்கிறது தான் நாங்கள் அமிச்சோம். இப்போ ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் இஸ் நோ மோர் தேர், ஸோ ஃபுல்லி எராடிகேட்டட். நவ் தே ஆர் லைக் அவங்கள திருப்பி கூப்பிடுறதுக்கு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் தேர் இஸ் அ நியூஸ், சரியா, இஸ் கோயிங் டு டிஃபெண்ட் திஸ் லைக் அனௌன்ஸ்மெண்ட். தென் பிரிட்டன் அன்வீல்ஸ் போஸ்ட் பிரெக்ஸிட் எமிக்ரேஷன் பிளான், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர் பேங்க்ஸ், இன்னைக்கும் பிசிஏ பற்றி உங்களுக்கு அந்த பிசிஏ நாம்ஸை பற்றி டீடைல்ஸ் இருக்கு. ஃபோர் பேங்க்ஸ், அலகாபாத் பேங்க், மகாராஷ்டிரா பேங்க், எக்ஸெட்ரா, ஃபோர் பேங்க்ஸ் வேர் லைக் கோயிங் டு கம் அவுட் ஃப்ரம் தி பிசிஏ நாம்ஸ், ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். நம்ம ஆல்ரெடி படித்தது தான் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நாலு பேங்க்ஸுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி நேம் பேங்கிங் சூப்பர்விஷன், சாரி, பேங்கிங் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் கமிட்டி. தென் கவர்மெண்ட் சீக்ஸ் இன்டீரியம் டிவிடன் ஃப்ரம் ஆர்பிஐ. நான் உங்களுக்கு நேற்று ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே எக்ஸ்பிளைன்ட், தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் செக்ரட்டரி அனௌன்ஸ், ஃபினான்ஷியல் செக்ரட்டரி இல்லை, அந்த எக்கனாமிக் ஃபோரமோட, சாரி, எக்கனாமிக் ஃப்ரேம்ஒர்க் ஹெட். இது ஆக்சுவலாக எதுக்கு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, டிவிடெண்ட் வந்து எவ்வளோ ஆர்பிஐ கிட்ட, ஆர்பிஐயோட ப்ராஃபிட் எவ்வளோ ஷேர் பண்ணப்படணும் அதை டிசைட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ கமிட்டி மேட், சரியா, எக்கனாமிக் ஃப்ரேம்ஒர்க் கமிட்டி. அந்த கமிட்டி இஸ் கோயிங் டு டூ தட், சரியா. 10,000 crore கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 10,000 crore. தென் பட்டேல் வான் அப்சைட் ரிஸ்க் டு இன்ஃபிளேஷன் டியூ டு ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ். ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ் மீன்ஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் பண்ணுறது உங்களால் அச்சீவ் பண்ண முடியல, தட் இஸ் ஃபிஸ்கல் டெபிசிட். நீங்கள் டார்கெட் இப்போ 3.5 அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதையும் 3.3 அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க திஸ் இயர் பட்ஜெட்டுக்கு, 3.3 ஆல்ரெடி கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டு டூ மந்த்ஸ் லைக் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆர் தேர், ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸும் ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் பணம் தேவை. அப்படின்றப்போ யூ வில் கிராஸ் அலாட். அப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வில் கோ ஹை, டிமாண்ட் வில் கோ ஹை, ப்ரைஸ் வில் கோ ஹை. யூரோப்பியன் யூனியன் பேன் த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ். த்ரோ அவே பிளாஸ்டிக்ஸ்னா யூஸ் அண்ட் த்ரோ, ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் த்ரோ பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் தான் இட் வாஸ் பேன். இட்ஸ் அ ஸ்டாட்டிக் நியூஸ், யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக இட் வாஸ் பேன் நவ். ஸோ இட் இஸ் அ வெல்கம் நோட் ஆஃப் பீட் பிளாஸ்டிக் தீம், பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் தீம். இட் வாஸ் மேட் பை UNFCCC ஃபார் திஸ் கரண்ட் இயர். த நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரம் டுடேஸ் ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் கோ ஃப்ரம் தி எடிட்டோரியல் பேஜ். லாங் ரோடு ஹோம்னு போட்டிருக்காங்க இல்லையா, திஸ் நியூஸ் அபவுட், நான் சொன்னேன் இல்லையா, ஹமீத் முகமது அன்சாரி, ஹீஸ் அ பர்சன் ஹூ லெஃப்ட் ஃப்ரம் இந்தியா டு ரெஸ்கியூ அ கேர்ள் இன் பாகிஸ்தான். சோஷியல் மீடியாவில் ஷி வாஸ் லைக் அவங்க தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா த்ரெட்னிங் இருந்துச்சு, இட் வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, டிப்ளமேட்டிக் வைஸில் இம்பார்ட்டன்ட் அவங்க எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ஷி வாஸ் காண்டாக்டிங் டு திஸ் பர்சன், அவளுக்கு அங்கே பாகிஸ்தானில் அவளுக்கு ப்ராப்ளம் இருந்தோன்னே ஷி இன்ஃபார்ம்ட் இந்த சோஷியல் மீடியா ஆயிடுச்சோ. அப்போது ஆப்கானிஸ்தான் வழியாக ஹி என்டர்ட் பாகிஸ்தான் இல்லீகலாக அவர் உள்ளே போயிருக்கார். தட்ஸ் அ ரீசன் ஹி வாஸ் அரெஸ்டட் ஃபார் 6 years, ஹி வாஸ் இன் ஜெயில் ஃபார் அ கேர்ள், சரியா. அதை அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படலை, சரியா. இவர் வந்து மீட்கப்பட்டு கொண்டு வந்துட்டாங்க. த மதர் மேட் லாட் ஆஃப் ப்ளீ டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த நெகோசியேஷன் மேட் இம்ரான் கான் அதை ரிலீஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படின்றது இந்த ஆர்டிகல். ஸோ இது மட்டும் இல்லை, மோர் தேன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் ஆர் தேர் இன் ஜெயில், 471 இந்தியன் பிரிசனர்ஸ் வயல் இந்தியா ஹோல்ட் 357 பாகிஸ்தானி பிரிசனர்ஸ் ஆர் இன் ஜெயில். த ரீசன் இஸ் நம்ம அங்கே மேக்சிமம் நம்ம ஆட்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே லைக் ஃபிஷரியில் இருக்கிறவங்க, எல்லைகளை தெரியாமல் கிராஸ் பண்ணவங்க. ஸோ இட் வாஸ் அரெஸ்டட்,
ஸோ இவங்களுக்கான நெகோசியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தெர் இஸ் அ பர்சன் கால்ட் அஸ் சர்ஜத் சிங் டைங் இன் த பாகிஸ்தான் ஜெயில். அப்புறம் குல்பூஷன் ஜாதவ் உங்களுக்கு தெரியும், இஸ் அ டிப்ளமேட், ஹி வாஸ் அரெஸ்டட். பீப்புள் நோ நேவியில் ஒர்க் பண்ண பர்சன் ஆல்ரெடி, ஹி வாஸ் ஆல்சோ அரெஸ்டட் தேர். இவங்களுக்கான நெகோசியேஷனை இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை பண்ணி இதே மாதிரி கொண்டு வெளியில் கொண்டு வருது, ஹவ் டு ஹெல்ப் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. அப்புறம் தேர் இஸ் அ கமிட்டி கால்ட் அஸ் டூ கண்ட்ரீஸ் மஸ்ட் ஆல்சோ ரிவைவ் தி பை ஆனுவல் மீட்டிங்ஸ் ஆஃப் த ஜாயின்ட் கமிட்டி ஆன் பிரசன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம உருவாக்கப்பட்டது, ஜாயின்ட் கமிட்டி ஆன் பிரசன்ஸ். ஆனால் கிட்டத்தட்ட 2013க்கு அப்புறம் இது மீட்டிங்கே நடத்தலை. அந்த மீட்டிங் நடத்தப்போ ஹவ் இட் வில் ஒர்க், அப்போ அதை ரிவ்யூ பண்ணி பிரசன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, யூ ஹவ் டு, யூ கேன் டூ இட், பிகாஸ் 357 பாகிஸ்தானிஸ் ஆர் ஹியர், 400க்கு மேலே அங்கே இருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இட் இஸ் நாட் அ மேட்டர், சரியா? ரெண்டு பேரும் நீங்கள் பண்ணிக்கலாம், பட் இந்தியா அண்ட் தென் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஹவ் டு திங்க். தி நெக்ஸ்ட் இஸ் மிஸ்யூசிங் என்எஸ்ஏ அப்படின்ற நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை பற்றி. எஸ்டர்டே இட் வாஸ் இன் நியூஸ், மணிப்பூரில் தெர் இஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஹூ ரோட் அபவுட் த சீஃப் மினிஸ்டர் அஸ் அ பப்பட். மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் அவர் அவரோட ஜேர்னலில் எங்கேயோ அவர் என்ன சோஷியல் மீடியாவில், சாரி ஜேர்னலில் இல்லை, பப்பட்னு எழுதிட்டார். இங்கே எக்ஸாமில் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு லைக் அவர் அரெஸ்ட் பண்ண, லைக் ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் அரெஸ்டட், நார்மல் ஆக்டில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ கோர்ட் அவங்களுக்கு பெயில் கொடுத்துருச்சு. இப்போ அவரை திருப்பி என்ன பண்ணால், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமில் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்னல் செக்யூரிட்டி. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 3 months வித்தவுட் பெயில் யூ கேன் அரெஸ்ட், வித்தவுட் பெயில் நீங்கள் கொடுக்க வேணாம், இன்ஃபார்ம் பண்ண தேவையில்லை, 3 months தான். ஆனால் இவரை வந்து 1 இயருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே மேட் அப்படி 1 இயர் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கு தெர் இஸ் அ கமிட்டி, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி தான் டிசைட் பண்ணணும் இவங்களை 1 இயர் வரைக்கும் கொண்டு போகணுமா இல்லை 3 months தே ஹவ் டு பி ரிலீஸ் அப்படின்றது அந்த கமிட்டி தான் சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லுவேன். அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை இன்டர்னல் செக்யூரிட்டியில் போய் படிச்சுக்கோங்க, நான் கிளாஸில் நடத்தியிருக்கேன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் அங்கே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எவ்ரி திங் இஸ் நாட் யுவர், சரியா? த நெக்ஸ்ட் நியூஸ், எகெயின்ஸ்ட் த மேண்டேட் ஃபார் இன்க்ளூஷன். எஸ்டர்டே ஆல்சோ இட் வாஸ் இன் எடிட்டோரியல். இது டிரான்ஸ்ஜெண்டர் பில்லை பற்றி, டிரான்ஸ்ஜெண்டர் பில் உங்களுக்கு இப்போது 2014 இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு நிறைய சேஞ்சஸுக்கு அப்புறம் இப்போ திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணப்படுது பார்லமெண்ட்டில், லோக்சபாவில் இட் வாஸ் பாஸ்ட், இட் வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட். இனி ராஜ்யசபா அதை பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணலை அப்படின்னா அமெண்ட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, திருப்பியும் அது லோக்சபாவுக்கு போகிறோம், சேம் திங்கில் கண்டினியூ அப்படின்ற, ஏன்னா நிறைய ஃப்ளாஸ் இருக்குன்றாங்க. முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லை விட இது எப்படி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா எந்த அளவுக்கு மாறுதல் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பில்ல டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா பெண் ஆண் இல்லாதவங்க டிரான்ஸ்ஜெண்டரை அனுமதிச்சிருக்காங்க. இன்க்ளூசிவ்னஸ் இல்லைனா ரொம்ப கலெக்டிவாக நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் தேர், பைசெக்ஷுவல் பீப்புள் ஆர் தேர், டிரான்ஸ்ஜெண்டர் க்யூர் பீப்புள் இருக்காங்க, ஆட் அவுட் பீப்புள், ஸோ நிறைய கேட்டகரி இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் அங்கே ஸ்பேஸ் கிடையாது. மேன் இல்லைனா ஃபீமேலே இல்லை அப்படின்றப்போ தேர் கன்சர்ஸ் அப்படி தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது ஒன்று இதில் ஃப்ளா, அது மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது. ஸோ இட்ஸ் வெல்கம் ஒன். செகண்ட் என்ன அப்படின்னா, முன்னாடி அப்படின்றப்போ ஷி ஹாவ் டு கோ ஃபார் அ லைக் மெடிக்கல் செக்அப் அண்ட் தென் பியூரோக்ரஸி முன்னாடி ஷி ஆர் ஹி, சரியா, டிரான்ஸ்ஜெண்டர் ஹாவ் டு கோ அண்ட் சர்டிஃபை கொடுக்கணும், நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஒரு கேஸில், நால்சா வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, செல்ஃப் டிட்டர்மினேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன் இஸ் எனப் அப்படின்னா, நான் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொன்னால் போதும், நோ நீட் டு ப்ரூவ் இட், முன்னாடி ப்ரூவ் பண்ணணும் எப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ப்ளஸ் பியூரோக்ராட் அவங்க கொண்டு கொடுக்கக்கூடிய இப்போ பியூரோக்ராட் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ எக்ஸாமின் தோஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் பிசிக்கலி. ஸோ அப்போ அது பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும், உங்களுக்கு தெரியும் எந்த அளவு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றது. இப்போ இந்த பில்லில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி ஒன்று உருவாக்கியிருக்காங்க, அதில் மெடிக்கல் பர்சன் சைக்காட்ரிஸ்ட் பீப்புள்ஸ் ஆர் தேர், மெடிக்கல் பீப்புள்ஸ் ஆர் டாக்டர்ஸ் ஆர் தேர், அவங்க வந்து இதை எக்ஸாமின் பண்ணி கொடுக்கணும். அப்போது இது வந்து நால்சா வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வெர்டிக்ட்டுக்கு எதிராக இருக்குது அப்படின்றது இந்த ஆர்டிகல் சொல்லுது. அப்போ இந்த பில்லும் திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தட் இஸ் நியூஸ். தி நெக்ஸ்ட் இஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, செல்ஃப் டிட்டர்மினேஷன் தான் சொன்னேன் இல்லையா, ஃபீமேல் மேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது. இப்போ ஐ எம் மேல் நான் சொல்கிறேன் அப்படின்னா தே ஹவ் டு பிலீவ் மீ, நோ சர்டிஃபிகேஷன் இஸ் இது, அப்படி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. பட் தெர் இஸ் அ ப்ராப்ளம், டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி வந்து இப்போ அமைச்சிருக்காங்க, ஸோ இட் இஸ் கான்ட்ரடிக்டி டு த வெர்டிக்ட் இந்த பில்லில் கொண்டு வந்திருக்கு. த நெக்ஸ்ட் இஸ்,
ரெக்ரெசிவ் ஆஃப் த பில். ரெக்ரெசிவ் ஆஃப் த பில் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ரிசர்வேஷன் ஆன் ஜாப் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட்ல எஜுகேஷனல் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெக்கிங் பண்ணக்கூடாதுன்றாங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம். இவங்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கப்படல, நார்மல் கம்யூனிட்டி மாதிரி அப்படின்றது. ஸோ கொடுக்கப்படணும் அப்படின்றது இங்கே. பெக்கிங் வந்து பண்ணக்கூடாதுன்றா, பெக்கிங் பண்ணியாச்சு அப்படின்னா தே வில் பி பீனலைஸ்ட், தே வில் பி அரெஸ்டட். அவங்களுக்கு தெரிஞ்சதே நிறைய இடத்துல நீங்கள் ஜாப் கொடுக்கல அப்படின்றப்போ தே வில் கோ ஃபார் பெக்கிங், சரியா? அப்படின்றப்போ நீங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய ஹராஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்கு அவங்க மேலே, அவங்களுக்கு நிறைய ஹராஸ்மெண்ட் இருக்குது பப்ளிக்லேருந்து. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஹோமில் ஏதாச்சும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா அகெயின் ஹராஸ்மெண்ட் வில் பி தேர். தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் நாட் கிளியர்லி மென்ஷன் இன் திஸ் பில், அது ஒன்று. அப்புறம் லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலாக மும்பையில் நடந்த ஒரு கேஸில் பெக்கிங் வாஸ் த ரைட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேர் இஸ் அ கேஸ், ஹர்ஷ் மந்தர் அப்படின்ற பர்சன் வர்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 மும்பையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மும்பை மட்டும் இல்லை ஆல் ஓவர் மகாராஷ்டிரா தே இனிஷியேட்டட் பேனிங் ஆன் எனது பெக்கிங். அப்போ அதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கை கால் இல்லாதவங்க தே ஆர் பெக்கிங், அப்போ அவங்களுக்கு ஜாப் போக முடியாது. ஸோ தே கேன் சஸ்டெனன்ஸ் பண்ண முடியதே பெக்கிங் மூலமாக தான், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமா எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பீப்புள் ஆர் டூயிங் லேசினஸ் ஆஃப் ஜாப், தே ஆர் டூயிங் பெக்கிங். கை கால் இல்லாதவங்க பெக்கிங் பண்ணுற, அவங்களால ஜாப் போக முடியாது, ஜாப் நீங்கள் கொடுக்கவும் மாட்டீங்க அப்படின்றப்ப அவங்க வாழ்கிறதுக்கு அதான் இம்பார்ட்டன்ட். அப்போ ரைட் டு லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆர்டிகல் 21. அப்புறம் ரைட் டு ஈக்வாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், எல்லோரும் இருக்கிற மாதிரி சமமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு அது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது, ப்ரொஃபஷன் இல்லை அவங்க வாழ்வதற்கு அது உண்மையாக இருக்குது. ரைட் டு லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு என்ன, பாம்பே ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஐ ஹோப் ஸோ ரைட், யா, அந்த பாம்பே லைக் மகாராஷ்டிராவில் இனிஷியேட் பண்ணியிருந்தா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதே ஆர்டரை இங்கே ஏன் கொடுக்கல அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஆல்சோ கான்ட்ரடிக்டரி அகேன்ஸ்ட் த கோர்ட் வெர்டிக்ட். ஸோ இந்த பில் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் ஸ்பெஷலாக பண்ணப்படலை இந்த பில்லில். இப்போ நார்மல் பீப்புளை விட அதிகமான ஹராஸ்மெண்ட் இவங்களுக்கு தான் இருக்குன்றாங்க. இப்போ இந்த பில்லில் அதை பற்றி எந்த ஒரு ஷரத்துகளும் சொல்லப்படலை. ஸோ இட் இஸ் அ ஃப்ளா ஒன், இட் ஹாவ் டு பி சேஞ்ச். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து ஈக்குவாலிட்டி கொடுத்து பார்க்கணும். வே ஃபார்வர்டில் வி ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் ட்ராபேக்ஸ், இதெல்லாம் பேக் லைக் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பேக் ட்ராக்ல எல்லாம் மாற்றங்களை உண்டாக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிகல் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இஸ் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பேன் ஆப்டிகன் அப்படின்னா ஹாவ் டு பி மானிட்டர்ட். ஸோ ஜெனட்டிக் பேன் ஆப்டிகன், உங்களோட ஜெனட்டிக் வந்து மானிட்டரிங்ல இருக்கும். பேன் ஆப்டிகன் அப்படின்னா இட் வில் பி மானிட்டர்ட், அப்சர்வேஷன்ல இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பில் வாஸ் இன்ட்ரடியூஸ் இந்த பார்லமெண்ட் செஷன், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான், அதனால நான் நிறைய சொல்ல விரும்பலை. டிஎன்ஏ சாம்பிள்ஸ் யாருக்கு எடுக்கிறாங்கன்னா அஃபெண்டர்ஸ், கல்பிரிட்ஸுக்கு எடுப்பாங்க. இப்போ நான் ஒரு என்னை வந்து சந்தேகத்தின் மேல் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்னோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கலாம், ஹேர்லேருந்து பிளட்லேருந்து சலைவா அண்ட் தென் நெயில் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, யூ கேன் டேக் டிஎன்ஏ சாம்பிள்ஸ். இவ்வாட்டி எடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் தி டிஎன்ஏ பேங்க், நேஷனல் டிஎன்ஏ பேங்க்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஎன்ஏ பேங்க்ஸ் இருக்கும், எல்லாத்துலையும் என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்காது, ஒவ்வொரு பேங்க்கில் எங்கெங்கே அந்த லொக்காலிட்டி இருக்கோ அந்த பேங்க்கில் இருக்கும். ஆனால் அதை சேஃப்டியாக பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்னோட டிஎன்ஏ டீட்டெயில்ஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி சம் கம்பெனிஸ் திருடுறாங்க அப்படின்னா தே கேன் எக்ஸ்ப்ளாய்ட் மீ, சரியா? நிறைய விதத்தில் என்ன மிஸ் லைக் என்னை தப்பாக பயன்படுத்துகிற என்னோட ஐடென்டிட்டியை தப்பாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட லைக் ஒரிஜினேஷனை இல்லைனா என்னோட ஜெனட்டிக்கல் லெவலை நல்லா அவங்க தவறான ரீதியில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான. மொத்த இந்தியாவோட ஜெனட்டிக்கலும் ஒரே சோர்ஸில் இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே ப்ரொடெக்ஷனில் விஆர் இன் லேக்னஸ், இதெல்லாம் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்க, எல்லாம் திருடப்பட்டுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இஸ். யூகே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. மெயினான டீட்டெயில்ஸ் டிஎன்ஏல மெயினான விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும், டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே பண்ண போகிறது எல்லாமே ஈவன் ஆதார் கார்டு வித் ப்ரைவேட் சர்வீஸ், ஜிஎஸ்டி இஸ் த ப்ரைவேட் எஸ் ஜிஎஸ்டிஎன், சரியா? நமக்கு நமக்கு டெக்னாலஜி வாஸ் நாட் டெவலப்ட். ஆனால் யூகே பொறுத்தவரைக்கும் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் விட மாட்டாங்க. ஸோ தே ஆர் ஹேவிங் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். ஆனால் நம்ம பண்ணுறது ஹவு இட் இஸ் சேஃப் அப்படின்றது அந்த ஆர்டிகல். ஸோ பேன் ஆப்டிக் அப்படின்னா இட் வில் பி அப்சர்வ் டீட்டெயிலிங். அப்போ வெளியாட்கள் நம்மளோட ஜெனட்டிக்கல் பேசிஸை அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். இந்தியாவில் உள்ள அத்தனை ஜெனட்டிக்கல் பேசிஸையும் சைனா நாடு தெரிஞ்சிச்சோம்னா தே கேன் எக்ஸ்ப்ளாய்ட் அஸ், தே கேன் கண்ட்ரோல் அஸ் இன்டைரக்ட்லி, சரியா?
ஈவன் பிளிப்கார்ட் கம்பெனி கேன் கண்ட்ரோல் பீப்புள், லைக் மாஃபியா கேங்ஸ் இல்லைன்னா எம்என்சி கம்பெனிஸ் கேன் கண்ட்ரோல் பீப்புள். தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் திஸ் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் இப்போதைக்கு அஃபெண்டர்ஸுக்கு மட்டும் எடுக்கிறது தான் இந்த பில் ஆட் இருக்கு, சரியா? ஃபியூச்சரில் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா எவ்ரி திங் வில் பி ஸ்டோர். ஒரு வாட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா நோ டெலிஷன், அது எப்போ வேணால் மேட்ச் பண்ணப்படலாம். இப்போ ரெண்டு எடுக்க போகிறாங்க, ஒன்று அஃபெண்டர்ஸுக்கு எடுக்கிறாங்க, இன்னொன்று மிஸ்ஸிங் இண்டெக்ஸ். மிஸ்ஸிங் இண்டெக்ஸ்னா ஒன்று சஸ்பெக்ட், சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகத்தின் பேரில் என்ன விசாரணைக்கு விடுறாங்கன்னா என்னோட டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கலாம். இன்னொன்று விக்டிம், அந்த பாதிக்கப்பட்டவங்கள்டேருந்து எடுப்பாங்க. இன்னொன்று யாருன்னா கன்விக்ட்கிட்டே இருந்து. இப்போ மூணு வந்து சஸ்பெக்ட் கேட்டகரியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு கேட்டகரி விக்டிம் இல்லை, சாரி, சஸ்பெக்ட் கேட்டகரியில் கன்விக்டும் சஸ்பெக்ட்டும் வரும். இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா தேர்ட் செகண்ட் கேட்டகரி மிஸ்ஸிங். இப்போ யாராவது மிஸ்ஸிங் ஆகுறாங்க அப்படின்றப்ப அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வில் பி கலெக்டட். இப்போ என் வீட்லேருந்து நான் மிஸ் ஆகுறேன்னா என்னோட ஹேர் சாம்பிள் வில் பி தேர் ஹோமில் இருக்கும், ஹோமில் இருக்கும், ஹோமில் ஹோமில் இருக்கும், சரியா? ஹோமில் அப்போ அதுலேருந்து எடுத்து என்னோட டிஎன்ஏ சாம்பிள்ஸும் அவங்க மேட்ச் பண்ண முடியும், புரியுதா இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கேன் பி டன். மிஸ்ஸிங் பீப்புளை கண்டுபிடிச்சு, அப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி எடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேங்க். டிஎன்ஏ பேங்க்ல சேவ் பண்ணும்போது அது ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா இட் வில் கிரியேட் அ டிசாஸ்டர். தட் இஸ் நியூஸ், சரியா? நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இது சொன்ன காமெடியான விஷயம், ஆனால் ஜஸ்ட் நியூஸ் தான். ஸோ சொமேட்டோ அப்படின்ற ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் தெரியும் இல்லையா? ஸோ ஒன் பர்சன் இஸ் அ டெலிவரி பாய். ஆக்சுவலாக அவரோட ஃபுட்டை சாப்பிட்றதா இல்லைன்னா டெலிவரி கொண்டு வர ஃபுட்டை சாப்பிட்றதா? ஹியூமானிடேரியன் ஒர்க்கிங் அலாட், உண்மையை சொல்ல போனால் தேர் இன் ஸோ பிஸி இன் சிட்டிஸ் அண்ட் ஆல் அப்படின்றப்ப அவர் வழியில் எங்கேயும் சாப்பிட்றாரு. ஸோ ஹீ இஸ் மானிட்டர்ட் அண்ட் ஹி வாஸ் டேக்கன் ஃபோட்டோகிராஃப். அவர் ஆக்சுவலாக மீடியாஸில் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது என்னென்னா ஹீ இஸ் ஸ்டோலன் டெலிவரி பண்ண போன சாப்பாட்டை தான் அவர் எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. யூ ஹேவ் டு திங்க் ஹியூமனிடேரியன் பேசிஸில் திங்க் பண்ணணும். சப்போஸ் அவர் பசிக்க சாப்பிட்ற டைம் இல்லாமல் போகிற வழியில் அவரோட சாப்பாடை சாப்பிட்ருக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் இஸ் தேர் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், லீவ் இட் ஜஸ்ட் ஃபார் நியூஸ் தான். தென் கம் டு தி ஃப்ரண்ட் பேஜ். ஸோ தேர் இஸ் அ நியூஸ் ஆஃப் சென்டர் சீக்ஸ் 41,000 க்ரோர் மோர் ஆன் ரீகேபிலைசேஷன் ஆஃப்டர் அ லாங் கேப் இட் கேம் அகெயின். ஸோ ரீகேபிலைசேஷன்னா யாருக்கு தெரியாது இல்லை, எவ்ரி ஒன் நோஸ் ரீகேபிலைசேஷன், யூ பீப்புள் நெவர் நோஸ் recapitulation. So I will explain this one. recapitulation உங்களுக்கு 2017 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா 2.11 crore பேங்க் கொடுக்கக்கூடிய பணம். அதில் 1.35 lakh crore, 2.11 மற்றதெல்லாம் பேங்க்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கணும் பை செல்லிங் தேர் அசட்ஸ், non-crore அசட். கோர் கேபிட்டல்னா தெரியும்ல, பேங்கோட கேபிட்டலில் ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று கோர் கேபிட்டல் இஸ் தேர் சிஏஆர்ல அசட் ஒன் அசட் டூ பெர்மனன்ட் கேபிட்டல் ஆர் கோர் கேபிட்டல், ஆனால் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நான் கோர் கேபிட்டல் இருக்கு, அது நார்மல் ப்ராஃபிட் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணக்கூடியது நான் கோர் கேபிட்டலில் வரும். ஸோ இட் கேன் பி செல்ட். ஸோ இதன் மூலமாக நீங்கள் 1.35 crore தவிர மற்ற குரோரை யூ ஹாவ் டு கெட் பேங்க்ஸ் வந்து எடுத்துக்கணும். அது கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கேன் டூ அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், புரிஞ்சுதா? அசட்டை விற்கிறது. இந்த கேட்டகரி என்ன அப்படின்னா பாண்ட்ஸ், ரீகேபிலைசேஷன் பாண்ட்ஸ். The bonds, how it will work, how the government will reinstate. இப்போ திருப்பியும் இட் வாஸ் இன் யூஸ், தட்ஸ் அ ரீசன் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஹவு தே வில் டூ திஸ் பாண்ட்ஸ். இப்போ 40,000 crore இந்த வருஷத்துக்கான டார்கெட் இது. மொத்தம் இதுவரைக்கும் 1.3 என்னமோ மொத்தமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3-year ப்ராஜெக்ட் 2019 வரைக்கும் தான். ஹவு தே வில் டூ இந்த ரீகேபிலைசேஷன் பாண்ட்ஸ். Who will release these bonds? Banks or companies? Yeah, listen. இப்ப பாண்ட்ஸ் எங்க இருந்து போகும்?
bonds will be given from recapitalization bonds, companies also can purchase it. It's a bond. The bond over Kurupita term of government in a Panamina, government or companies can give it. Listen, if I'm government, I will print a recapitalization bond, I will give to the banks. So, yeah, the bank government Panada, actually, RBI will do it. If in the bank in a Panana, the capital bonds, 10 years, Abina, you will have Vatti. I will give it back. You are a 3 year 10 years time period. இந்த பணம் இல்ல ஏனா பேங்க்ல பணம் இருக்கு கேபிடல் தான் இல்ல புரியுதா இல்லையா சோ இது பியூர் மணி இட் will go to the government now இந்த பாண்ட் யார் கொடுத்தாங்களோ அங்க போவும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா திருப்பி நான் பேங்க்ஸோட ஷேரை வாங்குவாங்க தட்ஸ் ஆல் ஈவன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் can also do this புரியுதா புரியுதா இல்லையா கவர்மெண்ட் will give the bonds to the பேங்க் பேங்க் என்ன பண்ணோம்னா பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட பணத்தை லயபிலிட்டி பேங்கோட லயபிலிட்டியை கொடுக்குவாங்க லயபிலிட்டி மீன்ஸ் அசட் அசட் இல்லை லயபிலிட்டி தான் உங்களோட பணம் திருப்பி கொடுத்து தர வேண்டிய பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டை வாங்குவாங்க ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணோம்னா அந்த பணத்தை வாங்கிட்டு ஹி வில் பர்ச்சேஸ் த ஷேர்ஸ் இன் தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பணம் வந்து உங்கள் பணம் போகுது கேபிட்டலில் திருப்பி ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஓனர் யார் பப்ளிக் எஸ்பிஐல ஓனர் யாருமா 51% வித் தி கவர்மெண்ட் 49% வித் பிரைவேட் அவன் என்ன 51 இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும் கவர்மெண்ட் கையில் இப்போ ஒரு 100 crore அசர்ட்டை இவங்க வாங்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன மாறும் ஒரு 70 இல்லைன்னா 60% மேலே ஷேர் மாறும் இங்கே 40% வித் பிரைவேட் புரிஞ்சுது அப்போ கேபிட்டல் பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி சிஆர் சிஏஆரில் உங்களோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணும் 9% கொண்டு போறது இட் வில் ஹெல்ப் சோ தட் பாய் இட் வாஸ் இன் யூஸ் ஃபோர் ரிலேட்டட் பேங்க்ஸ் டேக் தி பேஜ் நம்பர் 10 ல அதல போட்டுருக்காங்க டீடைலா செகண்ட் பாராகிராஃப் பேஜ் நம்பர் 10 இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் இட் இஸ் டு ஹெல்ப் தி பேங்க் டு மீட் தி ரெகுலேட்டரி கேபிடல் நார்ம் இது நார்மல் பேங்க்ஸ்க்கு கேபிட்டல் நார்ம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா பிசிஏ நார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பேங்கை வந்து பிசிஏ நார்ம்ஸ்லேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குல்ல ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு கேபிட்டல் அடிக்யூசி நார்ம்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாத பேங்க் எல்லாம் பிசிஏ நார்ம்ஸ்ல வருது ஸ்ட்ரகிளிங் என்பி அசட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பேங்க் எல்லாம் அதுல வருது அப்படின்றப்போ அந்த பேங்க்ஸுக்கு அதிகமாக கொடுத்தாச்சுன்னா தே கேன் ரீஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி வந்து The third category, banks to receive the capital would be the non-PCA norms like the Woody banks will get some capital. And then fourth category, the fourth would provide regulatory and the growth capital to the banks that under the undergoing merging process. That is why Vijaya Bank, Deena Bank and the Bank of Baroda. In the banks, so they can restructure their capital adequacy ratio. So, if you 9% is going to help them. Listen, are you people getting? So we will study in economics. So that's all about this news. Then next news. It is very important. It's a southern page news. Waiter, there is a bacteria in my salad. Apple, உங்களுக்கு இப்போ anti microbial resistance. வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. Antibacterial. So you can see antibiotic resistance antimicrobial resistance la antibiotic resistance food la munadi irundirukku ipo in fruits too eppadi uruvagudhu appadina na ungalku mean vagaiyila sonna illaya neenga pharmaceutical companies la irundhu adhigama odakoodiyadhu rivers la appra kadalukku povudhu and then fishes are getting antibiotic problem resistant amr resistant adhe mari fruits
நீங்க எப்படின்னா நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடியது, வெளியில அது உரங்கள் போடுறது இல்லைன்னா அது தண்ணி ஊத்துறது, இதுல எல்லாம் ஆன்டிபயாட்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஆப்பிளுக்குள்ள அடிப்போம். கெட்டிங்? ஸோ ஆப்பிள் மட்டும் இல்லை, வேறையும் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. இட் வாஸ் தேர். ஸோ இட் இஸ் அ காமெடி நியூஸா இருந்தாலும் இட் இஸ் அ யூ ஹாவ் டு திங்க். சரியா? தட்ஸ் வை ஐ ஹாவ் டேக்கன் திஸ். தி நெக்ஸ்ட் நியூஸ் பேஜ் நம்பர் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றது தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ யூ டோன்ட் அக்செப்ட் தி நார்மல் ஆன்டிபயாட்டிக் பயோட்டிக்ஸ். சரியா? லிசன், இண்டிஜினியஸ் கன் ட்ரையல்ஸ் ஆஃப் ஆர்மி டு என்டர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பை ஜூன். உங்களுக்கு டிஓர் டிஓ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கன்ஸில் கால்பிட்சர் ஒன்று இம்பார்ட்டன்ட், அப்புறம் M777 இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறது ரெண்டுமே, வி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங், படித்தாச்சு இல்லை ஆல்ரெடி. தென் நவ் தேர் இஸ் அ டிஆர்டிஓ இண்டிஜினஸாக உருவாக்குன கன், இட் இஸ் கோயிங் டு என்டர். அது ரெண்டு கம்பெனி பண்ணுறாங்க, அட்வான்ஸ் டவுட் ஆட்லரி கன். டவுட் அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ஆட்லரி கன்ஸ் இஸ் 155M 52 கேலிபர் கன் டெவலப்டு பை டிஆர்டிஓ. இந்த கோஸ்டோரியம் ஆஃப் அந்த ப்ரோட்டோடைப் உருவாக்குற கம்பெனிஸ் ரெண்டு, ஒன்று டாட்டா இன்னொன்று பாரத் ஃபோர்ஜ் அப்படின்றது. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இதில் என்னென்ன கேப்பபிலிட்டி அப்படின்றத படிச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ட்ரைவ், ஹை மொபைலிட்டி, தென் குவிக் டிப்ளாயபிலிட்டி, ஆக்சிலரி பவர் மோட், தென் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், 6 ரவுண்ட் மேகசின் இன்ஸ்டட். அப்படின்னா முன்னாடி இருந்தது 3 ரவுண்ட்ஸ், இது கண்டினியூஸாக இட் வில் கோ ஃபார் 6 ரவுண்ட்ஸ் அட்டாக். சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் யூஸ். இதை நம்ம ஆர்மியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஆல்ரெடி M777, தென் ஹோவிட்ஸர் படிச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். தி நெக்ஸ்ட் நியூஸ் பேஜ் நம்பர் 12, சைனா பாகிஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டேக் எ மிலிட்டரி டர்ன். சைனா பாகிஸ்தான் ஆல்ரெடி தே ஆர் செபக் காரிடர்ல தே ஆர் இன் இன்ஃப்ளூயன்ஸ், பிஆர்ஐல தே ஆர் அ பார்ட். உங்களுக்கு தெரியும் செபக் காரிடர்லாம் தெரியும் இல்லையா, நான் திருப்பி சொல்லணும் இல்லை. அதில் மெயினாக என்ன அப்படின்னா, லைக் சைனாவோட பிரசன்ஸ் இன் தி இந்தியன் ஓஷன் ஏரியா இல்லைன்னா பே ஆஃப் பெங்கால் ஏரியா, அரேபியன் சீல தே ஆர் இன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம பக்கத்துலேயே. அதுக்கு பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்புறம் தே ஆர் பில்டிங் ஏ ஏர், லைக் ஏர்ல ரோட் வேஸ் கனெக்ஷன், செபக் காரிடர். கிட்டத்தட்ட நிறைய கோடி கணக்கான ரூபாய், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து சைனா இங்க இன்வெஸ்ட் பண்ணுது. லைக் பாகிஸ்தான் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் பிகாஸ் டெரர் ஏரியா. இது ஃபுல்லாவே இட் இஸ் பெனிஃபிட் இந்தியா டூ. எப்படின்னா இது ஃபுல்லாவே டெரர் பெல்ட் ஏரியா, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் வேலை இல்லாதனால நிறைய பேர் டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க. அப்போ இது வர்றதுனால இங்கே நிறைய ஜாப் க்ரோத்தை உருவாக்கும், இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கும். ஸோ டெவலப் இன் திஸ் பிளேஸ், அப்போ உங்களுக்கு டெரர் ப்ராப்ளம் குறையும். அதனால் வி கேன் சப்போர்ட் ஃபார் தட், பட் வி ஆர் நாட் சப்போர்ட்டிங். அப்புறம் இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இப்போ கன் மிலிட்ரியில் இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட், கன்ஸ் எல்லாம் பண்ணுறது தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தே ஆர் கோயிங் டு டூ. தட்ஸ் வைட் ஹவுஸ் நியூஸ். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த செபக் காரிடாரை கிளியராக படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ்பிளைன். சரியா? நெக்ஸ்ட் நியூஸ் தட்ஸ் ஆல். ஹோப் எவ்ரி திங் இஸ் கவர்ட் ரைட். ஸோ க்வெஸ்சன் ஃபார் டுடே செஷன், க்வெஸ்சன் நம்பர் 1, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சவுத் ஏஷியா வைல்ட் லைஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்ஒர்க் ஸ்வைன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ இன்டர் கவர்மெண்டல் வைல்ட் லைஃப் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சப்போர்ட் பாடி ஆஃப் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ். செகண்ட், இட்ஸ் செக்ரட்டரியேட் இஸ் பேஸ்ட் இன் பங்களாதேஷ். தேர்ட், இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் சார்.
Which of the above fall statement is are correct? A one only, B two, 1 and 2, C 1 and 3, D 1, 2, 3. Then question number 2, consider the following statement about Kumbh Mela. Kumbh Mela is a religious pilgrimage that is celebrated 4 times over a course of 12 years. Then second, it is the largest public gathering and collective act of faith anywhere in the world. Third, UNESCO has inscribed Kumbh Mela on the representative list of intangible cultural heritage of humanity in 2016. Which of the above statement is or correct? A one only, B 1 and 2, D sorry, C 1 and 3, D 1, 2 and 3. Then question number 3, green good deeds recently seen in use is related to which scheme? A scheme launched by Ministry of New and Renewable Energy to promote the use of green technologies. B global campaign launched by UNEP to spread awareness about the green technologies. C societal movement of protect environment and promote good living. Then D financial incentives provided by the government to startups working on the green technologies. Then question number 4, Mount Soptan Soptan is located in which country? A Philippines, B Cambodia, C Vietnam, D Indonesia. Question number 5, consider the following statement about asbestos. First statement, asbestos is a naturally occurring mineral substance which is hard and non-flexible. Second, they are resistant to heat, electricity and chemical corrosion. Then third, they are highly toxic in nature. Which of the following statement is or right? A one only, B 3 only, C 1 and 2, D 2 and 3. So that's all for today's session. Please answer for this question. Thanks a lot.